ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரூச்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அம்பர்லா ப்ரூச்சஸ் பாருங்கள், வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்து ஒரு அம்பர்லா வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ட்ரேசிங் பேப்பர். இப்போ வந்து இதுக்கு நான் நெட் கிளாத் எடுத்துருக்கேன். என்கிட்ட நெட் கிளாத் தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட வந்து பிளாக் கலர் கிளாத் வந்து வேறு எந்த கிளாத்தாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ப்ளூ கலர் கிளாத் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் அந்த கிளாத்தை வந்து மேலே வச்சு கீழே வந்து பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ சால்டரிங் மிஷினை வச்சு நான் வந்து அந்த மேல் ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். அந்த கைப்பிடி இல்லாமல் மேல் ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இதை எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ நான் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற நார்மல் நீடில் தான். பட்டன் தப்பம் பார்த்திங்கன்னா அந்த நீடில் தான். நான் ப்ளூ கலர் தட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பிளாக் கலர் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா பிளாக் கலர் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாது நமக்கு. இந்த நெட் கிளாத்னால உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் கொஞ்சம் வெளியே தெரியும். இதே வந்து நார்மல் கிளாத் எடுத்திங்கன்னா அது வந்து தெரியாது. இது வந்து பேபியோட நம்ம ஃப்ராக்லெலாம் பண்ணல கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் இந்த ப்ரூச்சஸ் வந்து கொஞ்சம் க்யூட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸை போட்டுக்கிறோம். நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரூச்சஸை வந்து கற்றுக்கோங்க. இப்போ ட்ரெண்டிங்காக போகிறது பார்த்திங்கன்னா ப்ரூச்சஸ் கிளாஸ் தான். நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மேலே தெரியிற நம்பருக்கு கான் பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மெட்டீரியல் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மகிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல் வேணாலும் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு போடுற அளவுக்கு உங்களுக்கு 300லேருந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம். நான் ஒரு ப்ளவுஸுன்னு சொல்கிறேன், ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கூட நீங்கள் தாராளமாக அதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதனால் வந்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வேணாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சின்ன ஷேப்பாக வந்து அந்த அம்பர்லா ஷேப் வந்து கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பெருசாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக சின்னதாக பண்ணியிருக்கேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா, அதை நான் ட்ராப் பண்ணிட்டேன். அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா போல் கொடுக்க போகிறேன். போல் வந்து அந்த கைப்பிடிக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம லோட் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த கிளாஸை பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம என்னென்ன மெட்டீரியல் வேணும் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். மெட்டீரியல் முதற்கொண்டு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கூட வாங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு போலுக்கும் இடையிலையும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அது ஸ்ட்ராங்காக நிற்கும். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பேர்லாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கைப்பிடி கிட்ட ஒரு பெரிய பேர்ல் போடுறேன். அப்போ வந்து இன்னும் வந்து அந்த கொடை ஷேப் வந்துடும் நமக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட வேறு எந்த பீடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் பீடு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நான் வந்து அந்த கம்பி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நான் ஒரு போலும் யூஸ் பண்ணுறேன். இதோடு நீங்கள் இப்படியே ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இங்கே மேலே தெரிகிற நம்பருக்கும் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.